ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சூப்பர் பிரைன் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பார்க்கலாம் டிரா திராஃப் எக்ஸ் கொயர் பிளஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் த்ரீ அண்ட் டென்ஸ் ஃபைன் த ரூட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இவங்க ஒரு குவார்டிக் இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேரவலா டிராப் பண்ணிட்டு அதை வச்சு இந்த குவார்டிக் இக்வேஷனை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது எக்ஸ் உடைய வேல்யூவை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் இது எடுத்து ஏற்றிக்கலாம் இதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ் வேல்யூ போட போறோம் அதுக்கப்புறமா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால எக்ஸ் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இங்கே ஃபோர் எக்ஸ் இருக்கிறதுனால ஃபோர் எக்ஸ் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இங்கே த்ரீ இருக்கிறதுனால த்ரீ போட்டுக்கலாம் கடைசியாக நம்ம ஒய் போட்டுக்கலாம் ஸோ எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன வேல்யூஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் எக்ஸுடிய கோஃபிஷன் பாருங்க பாசிட்டிவாக இருக்கா ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா மைனஸ் ஃபோர்ல இருந்து பிளஸ் த்ரீ வரைக்கும் எடுக்க போகிறோம் இன்கேஸ் எக்ஸுடிய கோஃபிஷன் வந்து மைனஸ்ல இருந்துச்சுன்னா மைனஸ் டூலேருந்து ப்ளஸ் த்ரீ வரைக்கும் எடுத்துக்கலாம் எல்லா சமக்கும் இதே மாதிரி காமனாக எடுத்துக்கோங்க நமக்கு தேவைப்பட்டா நம்ம அதுக்கு அடுத்த அதுக்கப்புறமா கூட நீங்கள் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம் ஸ்டார்டிங் மட்டும் நம்ம மைனஸ் ஃபோர்லேருந்து இருந்து கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே பாசிட்டிவாக இருக்கிறதுனால சரி மைனஸ் ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ த்ரீ த்ரீ வரைக்கும் போட்டுக்கலாம் தேவைன்னா நம்ம அதுக்கப்புறமா கண்டுபிடிச்சிக்கலாம் சரி இப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்ன இந்த எக்ஸை ஸ்கொயர் பண்ண போறோம் இப்போ மைனஸ் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்னாகும் பாசிட்டிவாக மாறிடும் ஃபோரை ஸ்கொயர் பண்ணும்போது என்னாகும் நமக்கு சிக்ஸ்டீனாக மாறிடும் ஸோ அதே மாதிரி தான் மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் நைன் ஸோ இங்கேயும் நமக்கு டூ ஸ்கொயர் பண்ணுமா ஃபோர் ஒன்னு ஸ்கொயர் பண்ணா ஒன்னு மைனஸ் வேல்யூ பாசிட்டிவா மாறிடும் ஜீரோ ஸ்கொயர் பண்ணா ஜீரோ தான் ஸ்கொயர் பண்ணும்போது ஒன்னு டூ ஸ்கொயர் பண்ணும்போது ஃபோர் த்ரீ ஸ்கொயர் பண்ணும்போது நைன் ஓகே சரி நெக்ஸ்ட் ஃபோர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ இதுதான் நம்மளுடைய எக்ஸ் இல்லையா ஸோ இந்த எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபோரால் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அவ்வளோதான் ஸோ இப்போ ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் வரும் ஆனால் இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா அதனால மைனஸ் சிக்ஸ்டீன் பாருங்க ஃபோர் த்ரீ ஜார் டுவெல்லு மைனஸ் இருக்கு அதனால மைனஸ் ஃபோர் டூ ஜார் எய்ட்டு மைனஸ் ஃபோர் ஒன்ஸ் ஆர் ஃபோர் மைனஸ் அப்புறம் ஃபோர் கூட ஜீரோவை மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ தான் ஜீரோ கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும் ஒன் ஃபோர் ஜார் ஃபோர் டூ ஃபோர் ஜார் எயிட் த்ரீ ஃபோர் சார் டுவெல் அவ்வளவுதான் நெக்ஸ்ட் என்ன இருக்கு இங்க த்ரீ இருக்கா அப்ப எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும் த்ரீ போட்டுக்கணும் ஓகே நெக்ஸ்ட் இப்போ வந்து ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கப் போகிறோம் ஒய் வேல்யூ என்ன இங்கே கொடுத்துருக்குற இந்த எல்லா வேல்யூ ஆட் பண்ணுறது தான் ஒய் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ஃபோர் எக்ஸ் த்ரீ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணணும் ஸோ மேலே இருக்கிற எக்ஸ் எடுத்துக்காதீங்க இங்கே இருக்கிற இந்த மூணு வேல்யூவும் ஆட் பண்ணால் தான் நமக்கு ஒய் கிடைக்கும் சரி இந்த ப்ளஸ் சிக்ஸ்டீனும் மைனஸ் சிக்ஸ்டீனும் போயிடும் அப்போ நமக்கு என்ன இருக்கும் த்ரீ மட்டும் இருக்கும் அப்போ இங்கே த்ரீ போட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இந்த நைனையும் இந்த த்ரீயையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் டுவெல் கிடைக்குமா இங்கே மைனஸ் டுவெல் இருக்கா அப்போ ப்ளஸ் டுவெல்லும் மைனஸ் டுவெல்லும் போயிட்டு என்ன கிடைக்கும் ஜீரோ கிடைக்கும் ஈஸியாக இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெண்டுமே ப்ளஸ் இல்லையா ஃபோரையும் த்ரீயையும் ஆட் பண்ணா செவென்னா இங்க மைனஸ் ஐட் இருக்கா சோ எயிட்ல இருந்து மைனஸ் பண்ணா ஒன் வரும் எயிட் சிம்பிள் ஏன்னா எயிட் தான் பெருசு அதனால மைனஸ் ஒன் ஓகே பெரிய நம்பர் சிம்பிள் போட்டுப்போம் அதே மாதிரி இந்த ஒன்னையும் த்ரீயையும் ஆட் பண்ண போரா இங்க ஃபோர் இருக்கு அப்போ ஃபோர் மைனஸ் ஃபோர் என்ன ஆகும் ஜீரோ ஆயிடும் நெக்ஸ்ட் பாருங்க இது ரெண்டு ஜீரோ ஆயிடுச்சு இங்க த்ரீ மட்டும் தான் இருக்கு அப்ப த்ரீ மட்டும் தான் வரும் இதுக்குலாம் வேல்யூ கிடையாது நெக்ஸ்ட் எல்லாமே பாசிட்டிவ் சோ ஒன் பிளஸ் ஃபோர் வந்து ஃபைவ் பிளஸ் த்ரீ வந்து எயிட் ஆ மாறிடும் நெக்ஸ்ட் போர் பிளஸ் எயிட் வந்து டுவல் டுவெல் பிளஸ் த்ரீ வந்து நமக்கு ஃபிஃப்டீன் வரும் நெக்ஸ்ட் பாருங்க நைன் பிளஸ் டுவெல் வந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் பிளஸ் த்ரீ வந்து டுவெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் ஓகே ஸோ இப்போ நம்மளுடைய பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுடைய வேல்யூ ஒய் உடைய வேல்யூ தான் நம்மளுடைய பாயிண்ட்ஸ் ஸோ இதுக்கு வந்து டேப்லெட் காலம் போட்டுக்கலாம் இப்போ பாயிண்ட்ஸ் டு பி பிளாட்டர்னு என்னென்ன பாயிண்ட்ஸ் பாருங்க மைனஸ் ஃபோர் கமா த்ரீ நெக்ஸ்ட் மைனஸ் த்ரீ கமா ஜீரோ மைனஸ் டூ கமா மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் கமா ஜீரோ ஜீரோ கமா த்ரீ ஒன் கமா எயிட் டூ கமா ஃபிஃப்டீன் லாஸ்ட் பாயிண்ட் த்ரீ கமா ட்வெண்ட்டி ஃபோர் சரி இப்போ நம்ம பாயிண்ட்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணணுன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா இதில் இருந்து இந்த குவாட்டடிக் இக்குவேஷனை சப் பண்ண போகிறோம் ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒய் ஈக்குவல் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஸோ இந்த பேரபோலேருந்து இந்த குவாடிக் இக்குவேஷனை சப் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ஜீரோ இருக்குதுலையே இதுதான் நம்ம இங்கே வந்து ஒய்க்கு ஈக்குவலாக எடுக்கணும் அப்படியே ரிவர்ஸ்ல எழுத போகிறோம் ஸோ ஜீரோ ஈக்குவல் டூ ரிவர்ஸில் எழுதிக்கோங்க ஜீரோ ஈக்குவல் டூன்னு போட்டுட்டு இப்போ நம்ம இந்த எல்ஹெச்எஸில் இருக்கிறதா ஆர்எச்எஸில் எழுதிக்கலாம் எக்ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு இங்கே எழுதிக்கலாம் பாருங்கள் எக்ஸ்கொயருக்கு நேராக எக்ஸு நேரா நேரம் எக்ஸ் அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம கான்ஸ்டன்ட் டேர் பிளஸ் ஒன் ஓகே எல்லாமே நேர் நேரம் எழுதிக்கணும்

இருக்கு இங்க மைனஸ் ஒன் இருக்கு இப்ப த்ரீல இருந்து ஒன் போச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் டூ கிடைக்கும் பெரிய நம்பருடைய சிம்பிள் பிளஸ்ல இருக்கிறதுனால பிளஸ் டூ நம்ம இங்க போட்டுக்கலாம் இப்ப இந்த ஈக்வேஷனுக்கு பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க நெக்ஸ்ட் என்ன இருக்கு இங்க த்ரீ எக்ஸ் இருக்கா ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதை தான் நம்ம ஒன் பை ஒன் எழுதி போகிறோம் த்ரீ எக்ஸ் இருக்கா அப்ப இங்கே த்ரீ எக்ஸ் போட்டுக்கலாம் இங்கே டூ இருக்கா டூ போட்டுக்கலாம் லாஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் ஒய் கண்டுபிடிக்க போறோம் இங்கே எப்பவுமே எல்லா சம்க்கு என்ன வேல்யூஸ் கொடுக்குறீங்கன்னா மைனஸ் டூல இருந்து டூ வரைக்கும் கொடுத்துக்கோங்க ஸோ மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் டூ அப்படின்னு நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இங்கே த்ரீ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களே அப்போ எக்ஸு கூட எல்லாமே நம்ம த்ரீ ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஸோ த்ரீ டூ சார் சிக்ஸ் இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் த்ரீ ஒன் சார் த்ரீ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் த்ரீ இன்ட்டு ஜீரோ வந்து ஜீரோ கிடைக்கும் நமக்கு த்ரீ இன்ட்டு ஒன் வந்து த்ரீ த்ரீ டூ சார் சிக்ஸ் கிடைக்கும் இப்போ இங்கே டூ இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் டூ போட்டுக்கலாம் ஒயோடைய வேல்யூ என்ன பாருங்க த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறது தான் நமக்கு ஒயோடைய வேல்யூவாக இருக்கும் ஸோ இந்த த்ரீ எக்ஸையும் இந்த டூ ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இந்த எக்ஸ் வேல்யூவை ஆட் பண்ணக்கூடாது ஸோ இது ஆட் பண்ணும்போது இது மைனஸ் சிக்ஸ் இது பிளஸ் டூ அப்ப என்ன பண்ணணும் வேற வேற சிம்பிள் இருக்கிறதுனால பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிப்போம் அப்ப சிக்ஸ்ல இருந்து டூ மைனஸ் பண்ணா ஃபோர் பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ்ல இருக்கு அதனால மைனஸ் போட்டுக்கிறோம் ஸோ அதே மாதிரி த்ரீல இருந்து டூ மைனஸ் பண்ணா ஒன்னு பெரிய நம்பருடைய சிம்பிள் மைனஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் இப்போ ஜீரோ பிளஸ் டூன்னு சொல்லும்போது ஜீரோக்கு வேல்யூ கிடையாது அப்ப டூ நமக்கு கிடைச்சிடும் த்ரீ பிளஸ் டூ வந்து ஃபைவ் கிடைக்கும் சிக்ஸ் பிளஸ் டூ வந்து எயிட்னு கிடைச்சிடும் அப்ப நம்மளுடைய பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க எக்ஸ்கம் பாயிண்ட்ஸ் அப்ப இதுக்கு முதல்ல வந்து டேபர் காலம் போட்டு பாயிண்ட்ஸ் எடுத்து ஏட்டிக்கலாம் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதிக்கலாம் மைனஸ் டூ கமா மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஒன் ஜீரோ கமா டூ ஒன் கமா ஃபைவ் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் டூ கமா எயிட் எழுதிக்கலாம் சரி இந்த பேரபருடைய பாயிண்ட்ஸ் தான் இப்போ நம்ம கிராஃபில் பிளாட் பண்ண போகிறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ட்டு இருக்குது எக்ஸ் வேல்யூ எல்லாமே நமக்கு சின்ன சின்ன வேல்யூவாக இருக்கிறதுனால எக்ஸில் வந்து நம்ம ஒன் ஒன் யூனிட்டாகவே எடுத்துக்கலாம் ஆனால் நமக்கு ஒய் வேல்யூ பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் இருக்கிறதுனால டூ டூவாக எடுத்துக்கலாம் அப்போ ஸ்கேல் எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒன் யூனிட்னு எழுதிக்கலாம் ஒய் ஆக்சிஸ் ஒன் சென்டிமீட்டர் ஈக்குவல் டு டூ யூனிட்ஸ்ன்னு எழுதிக்கலாம் ஸோ எல்லா சம்முக்குமே இதே மாதிரியே எடுத்துக்கோங்க எக்ஸ் ஆக்சிஸ் ஒன் யூனிட் எடுத்துக்கோங்க ஒய் ஆக்சிஸ் டூ யூனிட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன் சரி இவங்க பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நமக்கு எப்போவுமே எக்ஸும் ஒய்யும் வந்துடும் இங்கே வந்து எல் ரெண்டுமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கும் ஸோ எக்ஸுக்கு ஆப்போசிட்ல எக்ஸ் டேஷ் ஒய்க்கு ஆப்போசிட்ல ஒய் டேஷன் நம்ம போட்டுக்கலாம் சரி இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம் மைனஸ் ஃபோர்க்கமா த்ரீ அப்படின்னு சொல்லும்போது மைனஸ் ஃபோரை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல பார்க்கணும் த்ரீ வந்து ஒய்ஆக்ஸில் பார்க்கணும் ஸோ மைனஸ் ஃபோர் பாருங்க நம்ம எக்ஸாக்சில் இங்கே வந்துடும் த்ரீ வந்து ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கும்போது டூவுக்கும் ஃபோருக்கும் நடுவில் தான் நமக்கு த்ரீ வரும் ஸோ மைனஸ் ஃபோருக்கு நேராக நமக்கு த்ரீ அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வரும் ஸோ இங்க வந்து நம்ம மைனஸ் ஃபோர்

நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் கமா ஜீரோ மைனஸ் ஒன் பார்த்திங்கனா நமக்கு இங்கே இருக்குது ஸோ ஜீரோ வந்து ஒயாக்சிஸில் இங்கே இருக்குது அப்போ பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா மைனஸ் ஒன் கமா ஜீரோன்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஜீரோ கமா த்ரீ ஜீரோ எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது த்ரீ பார்த்தீங்கன்னா ஒயாக்ஸிஸில் நமக்கு டூக்கும் த்ரீக்கும் நடுவில் வரும் ஸோ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் ஸோ இங்கே என்ன ஏடிக்கலாம் ஜீரோ கமா த்ரீனு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒன் கமா எயிட்டு நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒன் கமா எயிட் ஒன் வந்து எக்ஸ் ஆக்சிஎஸ்ல பாக்கணும் எயிட் வந்து பார்க்கணும் ஸோ பாயிண்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்துரும் ஸோ ஒன் கமா எயிட் இங்க போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டூ கமா ஃபிஃப்டீன் டூ வந்து எக்ஸாக்சில் பார்க்கணும் ஃபிஃப்டீன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்டின்க்கும் சிக்ஸ்டீனுக்கும் நடுவில் வரும் ஸோ இங்கே வரும் ஸோ டூ கமா ஃபிஃப்டின்னு சொல்லும் போது நமக்கு பாயிண்ட் இந்த இடத்துல வந்துடும் ஸோ இங்கே டூ கமா ஃபிஃப்டீனுன்னு போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு த்ரீ கமா ட்வெண்ட்டி ஃபோர் ஸோ த்ரீ வந்து நமக்கு இங்கே எக்ஸாக்ஸிஸில் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயாக்ஸிஸில் இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த இடத்துல த்ரீ கமா ட்வெண்ட்டி ஃபோர்னு போட்டுக்கலாம் சரி இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது கையிலேயே தான் அப்படியே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ஒரு பேரபிளாக வரும் ஸோ நோட்டை நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கோங்க ரோட்டேட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கே எப்படியும் எக்ஸ்டெண்ட் பண்ண தான் போகிறோம் ஸோ இந்த இடத்துல நேராக மார்க் போட்டுக்கிறேன் இப்போ இந்த பாயிண்ட்டில் இது வந்து ஜாயின் பண்ண போகிறோம் அப்புறம் இந்த பாயிண்ட்டு ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வரணும் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டு ஸோ இங்கேருந்து டூ கம் ஆஃப் ஃபிஃப்டீனுக்கு நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக த்ரீ கமா ஃபோர் அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ இந்த பேரபோலோடைய நேம் நம்ம இங்கே எழுதிடலாம் ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் த்ரீனு எழுதிக்கலாம் இப்போ பேரபோலாக ட்ரா பண்ணியாச்சு

இங்கே இருக்குது ஸோ இந்த இடத்துல தான் அந்த பாயிண்ட் வரும் ஸோ ஜீரோ கம்மா டூன்னு நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் கம்மா ஃபைவ் ஸோ ஒன் இங்கே இருக்குது ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஃபோருக்கோ சிக்ஸுக்கோ நடுவில் இந்த இடத்துல வரும் ஸோ ஒன் கம்மா போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு டூ கம்மா எயிட் டூ வந்து எக்ஸ் ஆக்சஸில் பார்க்கணும் எயிட் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சஸில் பார்க்கணும் ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் வரும் டூ கம்மா போட்டுக்கலாம் இப்போ இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்ப இந்த ஸ்ட்ரைட் லைனுடைய நேமை நம்ம எழுதிக்கலாம் ஒய் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் பிளஸ் டூன்னு சொல்லி நம்ம இங்கே எழுதிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் பண்ணவே இல்லை இது தனியாக இருக்குது இது தனியாக இருக்குது இப்படி இருந்ததுன்னா நமக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எப்படி எப்படினா நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு எழுதணும் தேர் ஃபோர் இந்த கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க இல்லையா இந்த குவாடிக் இக்வேஷன் அதை எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸ் கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் ஹேஸ் நோ no real roots ਨੇ ऐडடிக்லாம் அவ்ளோதான் இந்த சம்ல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க